அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மரம் வந்து வெப்பாலை என்பது. வெப்பாலை மரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெப்பாலை என்பது சில பேர் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் அந்த மரத்தை பற்றி கேள்விப்படாமலும் இருக்கலாம். இந்த மரம் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு பாரம்பரிய மரம். முக்கியமாக இதை பற்றி சிறப்பாக ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சங்க இலக்கிய காலத்தில் வந்து நிலத்தை வந்து ஐந்து திணைகளாக பிரித்தார்கள். குறிஞ்சியும் முல்லையும் மரதம் நீங்கள் பாலை. அப்படி பிரிக்கும் பொழுது பாலை நிலத்திற்கு உரிய ஒரு மரமாக இதனை அங்கீகரித்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பாலை என்ற நிலத்துக்கு பெயர் வைத்ததற்கு காரணமாக இருந்தது இந்த மரம் என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த மரம் ஒரு முக்கியமான மரமாக சொல்லுகிறார்கள். இன்னொன்று வந்து கேட்டால், சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான நூல்கள் எல்லாத்துலேயும் இந்த வெப்பாலை மரத்தை பற்றிய குறிப்புகள் வந்து நிறைய இருக்குது. இது நிறைய பெயர்களும் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நிறைய பெயர்கள் இருக்குது. வெப்பாலை என்பது ஒரு பெயர், நிலப்பாலை என்று, பாலை, நிலமாலை, வர்ஷம், இப்படி இருந்து ஐந்தாறு பெயர்கள் வந்து இதற்கு பல பெயர்களில் வந்து சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து பரவலாக பார்த்திங்கன்னாக்கா இங்கே வேலூர் மாவட்டத்தில், ராணிப்பேட்டை மாவட்டத்தில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய இந்த மரங்கள் வந்து இது வந்து ஒரு லோக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். வெப்பாலை என்றும் சொல்லுவார்கள், பாலை என்றும் சொல்லுவார்கள். பால் வடியக்கூடிய ஒரு மரம், இலையோ அல்லது இதன் காய்களையோ அல்லது அதனுடைய காம்புகளையோ உடைச்சிங்கன்னா அதுலேருந்து பால் வடியும். ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மரத்தை பார்க்கும்போது எங்களுக்கு கூட இது வந்து ஒரு மூலிகை மரமோ இல்லை ஒரு சிறந்த ஒரு மரம், அதாவது தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பாரம்பரிய மரம் என்று தெரியாது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முறை பயிற்சிக்காக நிறைய விவசாயிகள் வந்திருந்தாங்க. அப்போ அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த மரத்தினுடைய இலைகள் பல்வலியை போக்கக்கூடிய குணம், அதில் பண்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அந்த மரத்தடியில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து பல்வலி இருந்திருக்கு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு இலையை எடுத்து அந்த பல் வலி இருக்கக்கூடிய அந்த பல் பக்கத்தில் வச்சு அதை கடித்து மின்னிருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து வரும்போது என்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்ன உடனே நான் அதில் ஒரு இலையை எடுத்து எனக்கு பல்வலி இருந்துகிட்ருக்கு, நான் அதை மென்ன இப்போ பல்வலி போயிடுது அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவத்தன்மை அந்த மரத்துக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து முக்கியமாக இந்த ஒரு அழகு மரமாக தோட்டத்தில், வீட்டு தோட்டத்தில் அல்லது வந்து கட்டிடங்களுக்கு முன்னால் பின்னால் அதேமாதிரி சாலை ஓரங்களில் நடுவதற்கு உரிய மரமாக வந்து பரிந்துரை செய்து தான் நான் இதை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெண்மையான நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பூக்கள், சின்ன சின்ன பூக்கள் கொத்து கொத்தாக இருக்கும். அந்த பூக்கள் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஐந்து இதழ்கள் கொண்ட ஒரு பூ அது, வெண்மை நிறமாக இருக்கும், பரிசுத்தமான வெள்ளை நிறத்தில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த காதில் அந்த காலத்தில் அந்த கடுக்குன்னு போடுவாங்க, அந்த கடுக்குன்னு போடுற மாதிரி கம்மல் போடுற மாதிரி வெள்ளை கல்லில் இருக்கக்கூடிய கடுக்கன் மாதிரி அந்த பூக்களை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த மாதிரி மிகவும் அழகான பூக்கள். அதே மாதிரி இன்னொன்று மறக்க முடியாத ஒரு அம்சம் வந்து இதனுடைய காய்கள். இந்த காய்கள் பார்த்திங்கன்னாக்கா எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்பில் இரண்டு காய்கள் இருக்கும். அந்த இரண்டு காய்களும் வளைவாக வளைந்து நுனியில் போய் ஒட்டிக்கும். இளங்காய்களாக இருக்கும்போது இந்த ரெண்டு காய்களும் தனித்தனியாக இருக்கும். ஒரு காம்பில் ரெண்டு காய்கள் வந்து தொங்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு காய்களுடைய நுனி வந்து ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும். கடைசி வரையில் அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இது ஒரு விசித்திரமான ஒரு பண்பு. இன்னொரு விஷயம், இந்த மரத்தை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, ஆச்சரியமான ஒரு குறிப்பு என்று கூட சொல்லலாம். யானைகள் வந்து இதை விரும்பி சாப்பிடும். காடுகளில் இந்த மரங்கள் வந்து, இந்த மரங்களை தேடி யானைகள் போகுமா? அது எப்போ போகும்னா, எப்போ அந்த யானைகளுக்கு தாகம் எடுக்கிறதோ அந்த சமயத்தில் வந்து இந்த யானைகள் வந்து இந்த மரத்தை தேடி போகுமா? இந்த மரத்தை வந்து அதிகமாக யானைகள் சாப்பிடும் தெரியுமா உங்களுக்கு? குறிப்பாக எந்த பகுதியை அது சாப்பிடும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? யானைகள் வந்து மரங்களுடைய பட்டைகளை விரும்பி சாப்பிடும். இலைகள்
தளிர்கள், துளிர்கள், அதனுடைய இளம் கிளைகள் இது எல்லாத்தையும் சாப்பிடும் யானைகள். குறிப்பாக மூங்கில் வந்து அதுக்கு அருவா மாதிரி. அப்போ இந்த வெப்பாலை மரங்களை வந்து அது தேடி போகுமா தாகம் எடுக்கும் பொழுது. தாகம் எடுக்கும்போது அது போய் என்ன பண்ணுமா, அந்த மரத்தினுடைய பட்டைகளை வந்து உரிச்சு சாப்பிடும். அந்த உரிச்சு சாப்பிட்ட உடனே அதுக்கு பிறகு தண்ணி குடிக்காதான். மற்ற மரங்களுடைய பட்டைகளை யானைகள் சாப்பிடும்போது அது போய் தனியாக தண்ணி தனியாக குடிக்கும். ஆனால் இந்த வெப்பாலை பட்டைகளை சாப்பிடும்போது யானைகள் தண்ணி குடிக்காதான். காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தாகத்தை வந்து இந்த வெப்பாலை பட்டைகள் தணித்து விடுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி கூட இதை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யானைகள் வந்து இந்த பட்டையை உரித்து அது சாப்பிட்ட பிறகு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மரப்பகுதி அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை வெளியேர்னு தந்தம் மாதிரி இருக்குமா, தந்தத்தை போன்று, யானைகளுடைய தந்தத்தை போன்று, ஐவெரி லைக் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். அதனால் இதுக்கு இதுக்கு தந்தப்பாலை என்ற பெயரும் உண்டு. இந்த வெப்பாலை மரத்திற்கு தந்தப்பாலை என்ற பெயர் உண்டு. இது அவ்வளோ உறுதியான மரமும் கூட என்று சொல்கிறார்கள். உறுதியான மரத்தில் நீங்கள் என்னென்ன செய்யலாமோ அத்தனையும் இந்த மரத்திலையும் செய்யலாம். ஆனால் இந்த மரம் வந்து கொஞ்சம் சிறிய மரம், பெரிய மரம்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 அடிக்கு உள்ள உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம், அவ்வளோதான். அதனால் இதை ஒரு அழகு மரமாக நாம் பயன்படுத்தலாம். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம அதே மாதிரி இன்னொன்று வந்து எனக்குன்னா, அதிகமான ஒரு நல்ல வளமான மண் என்று தேவை கிடையாது. ஏன்னா இது வறட்சியான பகுதியிலே பால நிலத்திலே வளரக்கூடிய ஒரு மரம். அதனால் பரவலாக எல்லா வகையான மண் கண்டத்திலும் இது நன்றாக வளரும். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு பாலை நிலம் அல்லது பாலை வனத்துக்கு உரிய ஒரு மரம் என்பதனாலே இதுக்கு அதிகமான கேர் அல்லது அதிகமான கவனம் கூட தேவை கிடையாது. ஆகையினால இந்த சாலை ஓரங்களில் அழகு மரமாக, பூ மரமாக நடுவதற்கு ஏற்ற மரம் இது. இந்த மரத்தினுடைய பெயர்களை நம்ம ஏற்கனவே முதலே பார்த்தோம். வெப்பாலை என்று சொல்கிறார்கள், நிலப்பாலை என்று சொல்கிறார்கள், பாலை என்று சொல்கிறார்கள், நில மாலை என்று சொல்கிறார்கள், வர்சம் என்று சொல்லுகிறார்கள், அதே மாதிரி குடசம் என்று சொல்கிறார்கள். இதனுடைய தாவரவியல் பெயர் வந்து ரைட்டியா டிங்டோரியா என்பது. தாவர குடும்பம் ஃபேமிலி என்று சொல்லுவார்கள். அந்த ஃபேமிலி எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டால், அப்போசேனேசி என்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரம் இது. இந்த மரத்தை வளர்க்கறதுல பெரிய சிரமமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதனுடைய நெற்றுக்கள் பார்த்திங்கன்னா, நெற்றுக்கள் அதாவது வெடித்து சிதறும். இந்த நான் ஏற்கனவே சொன்ன ரெட்டை ரெட்டை காய்களாக ஒட்டி கொண்டு இருக்கோம்னு சொன்னேன், முற்றிய உடனே அது காய்ந்து போய் அந்த நெற்றுக்கள் வந்து வெடித்து சிதறும்போது பஞ்சுகளாக பறந்து போகும். அந்த பஞ்சினுடைய ஒரு பகுதியில் வந்து அதனுடைய விதை ஒட்டி கொண்டு இருக்கும். அதிலிருந்து எடுக்கக்கூடிய இதை வந்து அரிசி என்று சொல்கிறார்கள். அந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடிய உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய விதையை வந்து அரிசி என்று சொல்கிறார்கள். அந்த அரிசியை எல்லாம் இப்போது வந்து மருத்துவத்திலே நிறைய பயன்படுத்துகிறாங்க. இந்த வெப்பாலை மரத்தினுடைய அந்த அரிசியை, வெப்பாலை அரிசி, வெப்பாலை பட்டை, வெப்பாலை இலை, இதற்றை எல்லாம் மருத்துவத்தில் பயன்படுத்துகிறார்கள். வெப்பாலை இலையிலிருந்து ஒரு விதமான சாயம் கூட தயாரிக்கிறார்கள். அந்த சாயத்தில் வந்து நம்ம தலையில் போட்டுக்கிறோம்ல, டை போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டையாக அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் உங்களுடைய பகுதியில், இந்த வெப்பாலை மரம் உங்களுடைய பகுதியில் இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பகுதியில் இருந்து அவர்கள் வேறு ஏதாவது காரியங்களுக்கு அதை பயன்படுத்தினால் அது பற்றிய தகவல்களையும் எனக்கு சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மரங்களை பற்றி தொடர்ச்சியாக வந்து நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். குறிப்பாக ஒரு 100 மரங்களை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டால், இது மழைக்காலம், வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த மரங்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்றத சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுவரையில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.